உலகத்தில் வந்து மனிதன் எப்படி தோன்றினான், இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான டாபிக் தான். 19 நூற்றாண்டு வரைக்கும் மனிதன் வந்து கடவுளால் தான் படைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின்னு சொல்லப்படுற அறிவியலாளர் வந்து மக்களுக்கு அறிமுகமாகற வரைக்கும் தான். இவர் எடுத்து வைக்கிற பரிணாம கோட்பாடு படி மனிதன் வந்து படிப்படியாக குரங்கிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா மனுஷனாக வந்து பரிணமிச்சு வந்திருக்கலான்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோட்பாடு படி மனிதன் வந்து டைரெக்டாக வந்து மனிதனாக பிறக்கலை, குரங்கிலிருந்து தான் படிப்படியாக வந்து பரிணமிச்சு இன்னைக்கு கம்ப்ளீட்டான ஒரு மனுஷனாக வந்திருக்கான். ஸோ இதுபடி ஒரு சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற குரங்குகள்லாம் எப்போ வந்து மனுஷனாக மாறும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க. இந்த கேள்வி வந்து எப்படி இருக்குது தெரியுமா? அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளோ உயரத்தில் இருந்து குதிப்பாங்க? ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து 200,00,000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொகான்சன் சொல்லப்படுற ஒரு குரங்கினம் ஒன்று வாழ்ந்திருக்கு. இந்த குரங்கினம் தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா குரங்கினத்துக்கும் இந்த ப்ரொகான்சன் தான் முன்னோடியாக வாழ்ந்திருக்கு. இந்த ப்ரொகான்சன் வந்து பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழற ஒரு ஹெர்பிவோரஸாக வாழ்ந்திருக்கு. இந்த ப்ரொகான்சன் வந்து மரங்கள் விட்டு மரங்கள் தாவி மரங்கள்லேயே வாழ்ந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து வெப்பநிலை அதிகமாயிருக்கு, வெப்பநிலை அதிகமானதுனால காடுகள்லாம் அழிஞ்சிருக்கு, காடுகள்லாம் அழிஞ்சதுனால மரங்களே இல்லாததுனால ஒரு கட்டத்தில் வந்து இந்த குரங்கு வந்து இறங்கி நடக்க தொடங்கியிருக்கு. இந்த நிலையை வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உயிர் வாழறதுக்காக தன்னை அந்த நிலைக்கேற்ற மாதிரி தகவமைச்சுக்கிறது. இந்த குரங்கு நம்ம என்ன பண்ணுதுன்னா காலப்போக்கில் உணவுக்காகவும் உயிர் வாழறதுக்காகவும் பல படிநிலைகளை வந்து கடந்திருக்கு, நிமிர்ந்து நடந்திருக்கு, இடப்பெயர்வு அடைந்திருக்கு. காலப்போக்கில் இதுவே வந்து உணவுக்காக வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கு, நெருப்பை கண்டுபிடிச்சது மூலிமா வந்து உணவை வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. உணவை வந்து சமைச்சு சாப்பிட்றது மூலிமா இதோட மூளை வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது ஃபைனலாக வந்து மனிதன் என்ற கம்ப்ளீட்டான ஸ்டேஜை வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற மனித குரங்குகள் சிப்பான்சிலாம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மனிதனாக பரிணமிக்கலன்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் என்னென்னா, அவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பரிணமித்த ஒரு குரங்கினம் தான். நம்ம எல்லாருக்கும் வந்து காமனான ஒரு ஆன்செஸ்டர் இருந்திருக்காங்க. அது எல்லாத்துலேயும் வந்து பல படிநிலைகளை கடந்து நாம் ஒரு கிளையினமாக வந்து பரிணமிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் சிம்பான்சி, கொரில்லா போன்ற குரங்குகளும் அதுவும் வந்து பல படிநிலைகளை கடந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுவும் வந்து இன்றைக்கி சிம்பான்சி, கொரில்லா போன்ற குரங்குகளை வந்து பரிணமிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அதுங்க எல்லாமே வந்து காமனான ஆன்செஸ்டர்லேருந்து பிரிஞ்சு நம்மளோட ஒரு கிளையினமாக தான் இருக்குது. சரி சரி, இதெல்லாம் ஓகே. இந்த டாப்பிக்கும் நம்ம திருவள்ளுவர் சேனலுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ நீங்கள் கேட்க வரது எனக்கு புரியுது. இந்த டாப்பிக்கை வந்து நான் எதுக்காக பேசுகிறேன்னா, மனிதன் வந்து ஏப்பிலருந்து படிப்படியாக பரிணமிச்சு இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டான ஒரு மனுஷனாக வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி ஆதி மனிதனாக பல இடங்களில் வந்து வாழ்ந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா கூடியம் குகைகள். இந்த கூடியம் குகைகள் வந்து நம்மளோட திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்குங்க. இந்த கூடியம் குகைகள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டிக்கு வந்து மிக மிக அருகில் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் கேள்விப்பட்ட உடனே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வீணாக்காமல் உடனே இந்த இடத்துக்கு போய் ஒரு விளாக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். எங்களோட இந்த பயணம் வந்து இன்ட்ரோவில் இருக்க மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைனிங்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், நம்மளோட பயணத்தை வந்து கரெக்டாக திருவள்ளூர் டு ஊத்துக்கோட்டை பைபாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து தொடர்ந்து ஊத்துக்கோட்டை பைபாஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணிவிட்டு கூடியம் வரைக்கும் நாங்கள் வந்து சென்றடைய போகிறோம். ஸோ எங்களோட ஜேர்னியில் வந்து நீங்களும் வந்து எங்களோட வந்து பயணிங்க. சிறிது தூரம் பயணம் செஞ்சு பூண்டி நீர்த்தேக்கத்தை தாண்டி உதப்பை பிரிட்ஜு கிட்ட வந்திருக்கோம். பூண்டி நீர்த்தேக்கத்துலேருந்து வர உபரி நீர் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை கடந்து தான் கொசஸ்தலை ஆறில் போய் கலக்குது. கொசஸ்தலை ஆறில் கலக்கிற இந்த உபரி நீர் வந்து டைரெக்டாக சென்னை கடற்கரையை சென்றடையுது. கண்டினியூஸாக போயிட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீதஞ்சேரியை வந்தடைஞ்சிட்டோம். சீதஞ்சேரியிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கூனிப்பாளையத்துக்கு. ஸோ லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பயணம் செஞ்சுட்டே இருந்தோம். இங்கே கரெக்டாக கூனிப்பாளையம் கிராமத்தை வந்தடைஞ்சோம். கூனிப்பாளையம் கிராமத்துலேருந்து கரெக்டாக லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கூடியத்தை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். கூனிப்பாளையம் தாண்டி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம். கூனிப்பாளையம் தாண்டி கூடியம் போகிற வழியில் இந்த லேண்ட்மார்க்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்காக வந்து ஷோ பண்ணுறோம்.
அண்ணாச்சி கூடி முடிதான் போகணுமா? நன்றி நன்றி அண்ணாச்சி. ஒரு வழியாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கூடியம் கிராமத்தை சேர்ந்த புலிக்குன்றம் காப்புக்காடை வந்து அடைஞ்சிட்டோம். நம்ம அங்கே வெஸ்ட் ஒன் பைக்கில் அங்கே ட்ராப் பண்ணோம். ஒரு வழியா நம்மளோட வாகனத்தை நிறுத்திட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டர்ன்ல வந்து உங்களுக்கு இண்டிகேஷனுக்காக கோவில் இருக்கு. அங்க டர்ன் பண்ணிட்டு கரெக்டா ரோட்ல வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட நம்ம ரோட்ல நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு வயல் இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம போகிற ரூட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நண்பர் வந்து கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நெட்ஒர்க் இங்கே ஸ்லோவாக தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணுறேன். தம்பி ஒருத்தர் இருக்கிறான். ஓகே நான் தம்பி ஒருத்தர் இருக்கிறான். தம்பி தங்கச்சி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி உள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கலாம்னு போயிட்டு போகலாம் அப்படின்னு போறோம். தொடர்ந்து ஒத்தையடி பாதையை கடந்து வந்தோம். இங்க வந்து ஏதோ ஒரு வேகத்துல வந்து எந்த சைடு போனேன்னு தெரியாம வந்துட்டேன். ஸோ நம்ம நண்பர் வந்து இண்டிகேட் பண்றாரு லெஃப்ட் சைடு போகணும்னு சொல்லிட்டு. பாருங்க வந்துட்டு இருக்கிறான் ஜோசப். வந்துருக்கிறான் ஜோசப் பிளாகர். ஜோசப் பிளாகர் ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் நர்சிங் அவன்தான். எல்லாமே அவன்தாங்க. மெடிக்கல் எல்லாமே மெடிக்கல். ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. பின்னாடி வேணா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க முக்கியமான ஆளு. ரெண்டு பேரும் சிஇஓ இந்த பக்கம் ஜென்ரல் மேனேஜர். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதாக இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கரெக்டா இந்த காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒத்தையடி பாதை ஃபுல்லாக செம்மன் மாதிரி இருக்குது. இதில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு இன்னும் வழி தெரியல. தோராயமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ போய் பார்க்கணும் எண்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு பார்க்கணும். சரியாக போகிறோமான்னு டவுட்டாக தான் இருக்குது. இங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா புதர்லேருந்து ஒரு ஆதி மனிதன் வெளியே வரா. இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் தொடர்ந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம போக போகிற பாதை வந்து கல் நிறைந்த பாதைகளாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாதை ஃபுல்லாக கூழாங்கற்கள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண மதகு போன்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஸோ சரியாக தெரியலைன்னா உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மதகு போன்ற அமைப்பு. பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். பாதை பார்த்தீங்கன்னா ஓரளவு நேராகவே இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாதை வந்து 2 தான் பிரியுது. இப்போ ஒரு 2 பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போனாங்க. ஆல்ரெடி உள்ளேருந்து வெளியில் போனவங்க சொன்னாங்கன்னா அது இதுக்கு மேலே ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லாங்க. பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் நம்ம பசங்க நம்ம நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஏதாச்சும் ஒரு வழியில் போவாங்க, எப்படி நம்ம ரீச் தானே ஆகணும், வாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் பார்க்கலாம். நாங்கள்
தொடர்ந்து வந்து ஒத்தையடி பாதையில் வந்து நடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாதை வந்து எப்படி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு விஷுவலாக காட்டுறோம். ஃபுல்லாக கற்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாதையில் வந்து நடக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷூ போட்டுட்டு வந்தால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நடந்து போகிறது வந்து டைமே தெரியாது, நல்லா ஜாலியாக போகும். ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வயசானவங்களோ இல்லை சின்ன பசங்களோ இருந்தாங்கன்னா இந்த பாதையில் வந்து நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்திருப்போம். நம்ம நண்பர்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, எனர்ஜிக்காக வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து கூடியம் மாதிரி ஏதாச்சும் ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குளிர்பானமோ இல்லை தண்ணீரோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. கூடியம்கே வரதாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான தண்ணீரோ குளிர்பானமோ வந்து திருவள்ளூர்லேயோ இல்லை பூண்டிக்கு முன்னாடி இருக்க கடைகள்லையோ வாங்கி எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா பூண்டி தாண்டினதுக்கப்புறமா அவ்வளோவா கடைகள் இருக்காது. ஸோ வந்து பூண்டிக்கு முன்னாடி இருக்க கடைகள்லையோ திருவள்ளூர்லேயோ வாங்கி எடுத்துகிட்டு வாங்க. இங்கேருந்து சரியாக வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்தோன்னா நம்ம கூடியம் குகைகளை வந்து சென்று அடைஞ்சிடலாமா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மலையோட வியூவும் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியுது. இந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க விட்டு வைக்கல, அவங்களோட கால் தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காங்க, ஃபுல்லாக இதுக்கு தீ வச்சுட்டு போயிருக்காங்க. மார்னிங் டைமில் வந்து ஓரளவுக்கு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்கோம். குகைகளை நம்ம நெருங்க நெருங்க பாதை ரொம்ப கரடுமுரடாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு நடந்து போயிடுவாங்க, வயதானவங்களோ இல்லை சின்ன பசங்களோ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இங்கேயே அருகாமையில் இருக்கவங்க வந்து நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணதால் அவங்களுக்கு அனுபவம் இருக்கிறதால அவங்க மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. நம்ம புதுசாக வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதிலே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாதை ரொம்ப கரடு முரடாக இருக்குது, செடி கொடிகள் கூட எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக பாறை தான் தெரியுது. இது வரைக்கும் நம்ம வந்த பாதை வந்து கரடு முரடாக இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம போக போகிறது ஃபுல்லாக பாதை வந்து குறுகலாக இருக்குது, அடர் புதர் படலமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இனிமேல் போகணும். பாதை ரொம்ப குறுகலாக இருக்குது. ஸோ செடி கொடிகள்லாம் கையை கிழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்து பத்திரமாக தான் போகணும். நம்ம நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறார் பாருங்கள். பாதை ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த பாதையை வந்து நாங்கள் கடந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மலையோட வியூ வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியுது. கிட்ட வந்துட்டோம், நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் வந்து திருவள்ளூரில் தான் இருக்கான்னு எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது. இதுக்காக ஒரு ராப் உருக்க பாயம்மா, திருவள்ளூரா பாரம்மா, கூடியம் தானம்மா, நம்ம கூடியம் தானம்மா, உள்ள வந்து பாரம்மா, ரிஸ்க் நிறைய தானம்மா, என்ஜாய் பண்ணி பாருமா, அட்வென்ச்சர் தானம்மா. இவர் தான் நம்ம ராப் ஜோசப், இவர் நம்ம டான்சர் சாண்டி, டான்சர் சாண்டி, விஜய் டிவியில் வர சாண்டி மாஸ்டர் மாதிரி அவருக்கு நினப்பு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த காட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இங்கே தனியாக வரக்கூடாதுன்னு ஏன் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்னா, இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் சிக்னல் கூட கிடைக்காது. உங்களுக்கு என்னோடய ரெண்டு ப்ரைமரி சிம்மே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து முக்கியமான நெட்வொர்க் தான், ஆனால் அதில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லை. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு எல்லோரும் உட்காந்துருக்கோம். நம்ம தலைவர் ஜோசப் வந்து படுத்துட்டாரு ரொம்ப டயர்டாகி. சர்மா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்ம லிவின், ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கார். இவர் வந்து நம்ம புஷ்பா, புஷ்பராஜ் இந்த இடம் வந்து போகிற வழியில் பார்த்தோம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து போகிறதுக்கு வந்து இங்கே நல்லாயிருக்கு. நீங்களும் கூடியம் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம்.
தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தோம். கூடியம் கிட்டே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து படி ஏற மாதிரி இருக்குது, ஸ்லோப்பாக. கற்களம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூடியமோட ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. மிகப்பெரிய பாறை வந்து இங்கே மேலேருந்து உருண்டு வந்திருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உருண்டு வந்திருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. இங்கே வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து தெய்வ வழிபாடும் நடத்துகிறாங்க. இந்த இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இங்கே வழிபாடு நடக்குதான். உள்ளே வந்து கோவிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். கூடியம் கிட்டே வந்துட்டோம். இங்கே மலையோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு சரியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து மலையோட ஃபுல் வியூ. இந்த மலை வந்து பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. சன்லைட் மட்டும் தான் தெரியுது, சன்னே வந்து நமக்கு தெரியல. ஸோ சன்னை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மலை வந்து டிஸப்பியர் பண்ணியிருக்கு. நானே இந்த இடத்த வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மலை. பிரம்மாண்டமான ஒரு நிழல் குடை மாதிரி இருக்குது. குகைக்குள்ளே போக போகிறோம். மலையோட இன்டர்ஃபேஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து நம்ம நடந்து வந்தது ரொம்பவே கடுமையான வெயிலில் நடந்து வந்தோம். ஆனால் இங்கே இந்த குகைக்கிட்ட வந்தோடனே கிளைமேட்டே வந்து அப்படியே சில்லுன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ குகைக்குள்ளே இறங்கி போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அழகாக நம்மளை சிரித்த முகத்தோடு வரவேற்குது. குகைக்குள்ளே என்ட்ராகும் போதே சொன்னேன், இங்கே வந்து தெய்வ வழிபாடு நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். இவங்களுக்காக தான் வழிபாடு இங்கே நடத்துகிறாங்க. என்ட்ராகும் போதே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து வழிபாடை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரம்மாண்டமான தேன் கூடுகள்லாம் இருக்குது. இந்த தேன் கூடோட முழுமையான வியூ வந்து உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் அந்த பிரம்மாண்டமான மலை தேன். ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான மற்றும் புகழ்பெற்ற இந்த கூடியம் குகை வந்து நம்மளோட திருவள்ளூரில் இருக்குதுன்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே மெய்சிலிருப்பாக இருக்குது. குகைகளை பார்த்தீங்கன்னா முதல்ல பிரிட்டிஷ் புவியியலாளர் மற்றும் ஆர்கியாலஜிஸ்டான ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் தான் கண்டுபிடிக்கிறார். இவரை வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட இந்திய ஆய்வுகளின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இந்த கூடியம் குகைகளை முதல்ல கண்டுபிடிக்கிறார். இவருக்கு அப்புறமா வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை வந்து 1963 1964 வரைக்கும் இந்த இடத்த வந்து அகழாய்வு செய்கிறாங்க. அகழாய்வு செஞ்சதில் வந்து இங்கே வாழ்ந்த மனிதன் வந்து 200,000 ஆண்டுக்கு வந்து பழமையானவனாக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 200,000 ஆண்டு பழமையான இந்த மனிதனை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா பேலியோலித்திக் ஸ்பீசிஸ்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதாவது பழைய கற்கால மனிதன்னு சொல்கிறாங்க. கற்காலத்தை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பழைய கற்காலம், இடைநிலை கற்காலம், புதிய கற்காலம். ஸோ அதை வந்து பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வாழ்ந்த மனிதன் வந்து பழைய கற்கால மனிதன், அதாவது பேலியோலித்திக் ஸ்பீசிஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்குது. இவ்வளோ நேரம் நடந்து வந்த வெயிலின் தாக்கம் அப்படி இருந்துச்சு. ஒரு ஏசி ரூமில் இருந்தால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கூட இந்த காற்று இல்லாத ஃபீலே இல்லை. அவ்வளோ ஒரு சில்னஸ், நான் ரொம்ப ஃபீல் வேர்த்து ஊற்று போயிருக்கு எனக்கு. ஆனால் இப்போ அவ்வளோ சில்னஸ் நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இடத்துல ஏதோ நீர் கசிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் உட்காந்தேன்னா என் தலை கரெக்டாக இடிக்கிற அளவுக்கு கேப் இருக்குது. இவ்வளோ கேப் இருக்குது. மனிதன் வந்து காமனான ஒரு ஆங்செஸ்டர்ல இருந்து படிப்படியா எவால்வ் ஆகி இன்னைக்கு கம்ப்ளீட்டான மனுஷனா வந்திருக்கான்.
ஸோ இந்த காமனான ஆங்கெஸ்டருக்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஹியூமன்ஸுக்கும் இடையில் வந்து பல வேர்ஷன்ஸை வந்து மனிதன் வந்து கடந்து வந்திருக்கான். ஸோ இந்த வேர்ஷன்ஸை வந்து சயின்டிஸ்ட் வந்து நிறைய பெயர்கள் சொல்லி குறிப்பிடுவாங்க. இதில் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது, பட் வந்து எல்லாத்தையும் நம்மளால் குறிப்பிட முடியாது. காமனாக நம்மளோட மனிதன் எவால்வ் ஆகிறதுக்கு முக்கியமான வேர்ஷன்ஸை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுறேன். இதில் வந்து முதல்ல வர வேர்ஷன் எதுன்னா ஆர்டிபித்திகஸ். இந்த ஆர்டிபித்திகஸ் தான் முதல்ல வந்து நிமிர்ந்து நடந்த ஒரு குரங்கினமாக சொல்லப்படுது. அடுத்ததாக வர்றது வந்து ஹோமோ ஹேபலிஸ். இந்த ஹோமோ ஹேபலிஸ் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கற்கருவிகளை வந்து கையாண்டு வேட்டையாட செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த ஹோமோ ஹேபலிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் தான் முதல் முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்ச ஒரு ஹியூமன் இனமாக சொல்லப்படுது. இந்த ஹோமோ எரெக்டஸ்க்கு அப்புறமா அடுத்த வர ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் தான் முதல் முதல்ல வந்து விவசாயத்தை கண்டுபிடிச்ச ஒரு மனித இனம். அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ்ன்றது வேறு யாரும் இல்லை, நம்ம தான் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த எவல்யூஷன் வந்து 10 வருஷத்துலேயே 20 வருஷத்துலேயே நடக்கலை. இந்த எவல்யூஷன் நடக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டிருக்கு. இந்த கூடியம் குகைகளில் வாழ்ந்த மனிதன் வந்து 2 லட்சம் ஆண்டுகள் பழமையான மனிதன் சொல்லிட்டு இன்டர்நெட்டில் கிடைக்கிற டேட்டாஸில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இவனை வந்து பழைய கற்கால மனிதன்னு சொல்கிறாங்க. பழைய கற்காலத்தோட முடிவில் 2 லட்சம் ஆண்டு பழமையான மனிதன் யாருன்னு கேட்டால் ஹோமோ எரெக்டஸ். ஸோ இங்கே வாழ்ந்த மனிதர்கள் வந்து ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கலாம். இங்கே வாழ்ந்த ஆதி மனிதன் வந்து நெருப்பை கண்டுபிடிக்க கற்றுக்கல. அவன் வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கான், இங்கே காடுகளில் கிடைக்கிற பழங்களை உண்டு வாழ்ந்திருக்கான். வேட்டையாடுற விலங்குகளோட சதையை கிழிக்கிறதுக்கோ இல்லை விலங்குகளை வேட்டையாடுறதுக்கோ கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்கான். ஸோ இவங்க வந்து நெருப்பை பயன்படுத்த தெரியாததுனால இவங்க வந்து ஆரம்பகால ஹோமோ எரெக்டஸாக கூட இருக்கலாம். இங்கே வாழ்ந்த ஆதி மனிதன் வந்து ஏன் இந்த கூடிய மாதிரியான மலைப்பகுதியில் வந்து தேர்ந்தெடுத்து வாழ்ந்தான்னா இங்கே கற்கள் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த கற்களை வச்சு கற்கருவிகளை அதிகமாக செஞ்சு வேட்டையாடி தனக்கான உணவை வந்து ஈஸியாக தேடிக்கலாம். அண்டு வந்து இங்கே இருக்கிற விலங்குகள்கிட்டருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்கு இந்த குகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள், இடி மின்னல் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லேருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் இந்த மாதிரியான குகைகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. கற்கால மனிதர்கள் வந்து நம்மளோட திருவள்ளூர்லேயே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்குது. பட் இந்த ஆய்வுகளோட முடிவுகள் வந்து சரியாக வெளியிடப்படாததான் நமக்கு வருத்தத்தை அளிக்குது. இன்ஃபேக்ட் நம்மளோட திருவள்ளூர் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களில் வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க. ஆதிச்சநல்லூர், கீழடி, காவேரி பூம்பட்டினம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து அகழாய்வு செஞ்சுருக்காங்க. பட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து சரியாக வெளியிடப்படலை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வரலாறு வந்து நிறைய இடத்துல வந்து மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமையே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பழைய சங்ககால நூல்களில் கூட முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரிகண்டம், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் கூட குமரிகண்டம் இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து மனிதர்கள் தோன்றி இருந்தால் தான் உலகத்தில் எல்லா மூளைக்கும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க முடியும்னு சொல்லிட்டு அறிவுறுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் கிடைக்கிற ஆய்வுகளோட முடிவுகள் வந்து குமரிகண்டம் மாதிரியான ஹைப்போதெட்டிக்கலான விஷயத்துக்கு கூட வழிவகுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இவ்வளோ கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக முடிக்க முடியும்னு நாங்கள் நம்பணும். ஸோ அதனால தான் இவ்வளோ லென்த்தான வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்களும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸோ இல்லை எங்களோட ப்ரெசன்டேஷனில் ஏதாச்சும் குறையோ இருந்தால் தாராளமாக வந்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. இந்த கூடியம் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க, அப்பதான் எங்களுடைய நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.